ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பதிவு நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவரை நாம் புகைப்படம் எடுக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்குது அதை பற்றிய ஒரு விளக்கத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முன்பெல்லாம் நம்ம கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணும்போது ஒரு உற்சவத்துக்கு நாம் போகும்போது ஒரு பெரிய திருவிழாவில் நாம் கலந்துக்கும் போது மக்கள் கூட்டத்தை நம்மளால் நல்லா பார்க்க முடியும் ஆனால் இன்னைக்கு அதே திருவிழாவாக இருக்கட்டும் உற்சவமாக இருக்கட்டும் மக்கள் கை தூக்கி கடவுளை கும்பிட்றாங்களோ இல்லையோ தலைக்கு மேலே மொபைலை தூக்கி ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அப்படின்னு ஒரு திருவிழாவை பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் தலைக்கு மேலேயும் ஒரு கை அதில் ஒரு ஃபோனு இந்த ஒரு காட்சியை பார்க்காத திருவிழாவே இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சி சரி இப்படி திருவிழாவிலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எல்லாம் சுவாமி வரும்போது ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வீடியோ எடுத்துக்கலான்னா கூட மூலஸ்தானத்திலையும் எடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது மூலவரை புகைப்படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவதற்கு என்ன காரணம் இப்போ புகைப்படம் அப்படிங்கிற ஒன்று எதற்காக நம்ம அடிக்கடி அதை பார்த்து அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த உருவத்தை நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்வதற்காகத்தானே நாங்கள் கேட்குறோம் அதை ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கமான கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் எடுக்கக்கூடாது என்பது ஆகம நியதியாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறதா அப்படின்ற கேள்வியை நம்ம முதல்ல எழுப்பினோம்னா புகைப்பட கருவி என்பது வருவதற்கு முன்பே எழுதப்பட்டவை ஆகமங்கள் அதனால் புகைப்பட கருவியை பற்றி அதாவது இந்த ஃபோட்டோவை பற்றி ஆகமங்களில் எதுவும் எழுதப்படவில்லை ஆகமங்கள் எவ்வளவு தொன்மை வாய்ந்தது அதற்கு பிறகு வரக்கூடிய இது போன்ற கண்டுபிடிப்புகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பெரியவங்க தான் நமக்கு சொல்லுவாங்க அதற்கு பெரியவர்கள் சொல்லக்கூடிய பல காரணம் இருந்தாலும் அதை நாம் நம்முடைய வாழ்வியல் ரீதியாக எது சரியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம் ஒரு மூலவர் அப்படிங்கிறது யார் ஒரு பயபக்தியோட அந்த சன்னிதானத்தில் போய் நாம நிற்கும் போது அந்த தெய்வத்துக்கிட்ட அன்பு ஒழுக உள்ளன்போடு பூஜிக்கக்கூடிய தெய்வமாக அமர்ந்து இருக்கக்கூடியவர் மூலவர் வெளியில் போய் எல்லோரையும் பார்ப்பதற்கு ஒரு தெய்வம் இருப்பார் அவர் உற்சவர் இந்த மூலவரை தான் வழிபட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தானே அவரை மூலவர் அப்படிங்கிற பெயரோடையே நம்முடைய பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதனால அவரை மூலஸ்தானத்தில் தான் நாம் வழிபட வேண்டும் அப்படிங்கிறது நியதி அந்த மூலஸ்தானத்தில் நாம நிற்கும் போது அவர் மேல ஒரு அன்பு பக்தி மரியாதை இது எல்லாமே நம்மை அறியாது தானாக வரும் அது எந்த கருவறையாக இருந்தாலும் சரி நீங்க அங்கே நிற்கும் பாருங்க எவ்வளவு உள்ளன்போட எவ்வளவு பயபக்தியோட நாம் அந்த இடத்துல கை கூப்பி வணங்கி நம்முடைய உடல் அப்படியே குறுக்கி நாம் அந்த பெருமான் முன்னாடி பணிந்து வழிபாடு பண்றோம் அப்போ மூலஸ்தான கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை மூலஸ்தானத்தில் போது நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த தெய்வத்தை அங்கு வைத்து வழிபட வேண்டும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க இப்போ நாம் சுலபமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபோட்டோ எங்கே இருக்கும் எங்கே வேணாலும் இருக்கும் நாம் ஒரு ஹாலில் உட்காந்துருப்போம் அங்கேயும் அந்த ஃபோட்டோவை பார்க்கலாம் அதுக்கப்புறமா ஒரு உணவகத்தில் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருப்போம் இப்படி இடது கையில் ஃபோனை நாம் நகர்த்தி படங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்பையும் அந்த படங்கள் வரலாம் நம்ம வண்டியில் பிரயாணம் பண்ணும்போது வரலாம் ஒரு நல்ல கல்யாண வீட்டில் இருக்கும்போதும் வரலாம் ஒரு துக்கமான வீட்டில் இருக்கும்போதும் வரலாம் ஆக எந்த இடத்தில் நாம் இருந்தாலும் கையிலேயே அது இருக்குது அப்படின்னா நாம் பார்க்கும்போது அந்த மூலவருக்குண்டான மரியாதையை நம்மளால கொடுக்க முடியுமா நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப மூலஸ்தானத்தில் நிற்கும் போது காலில் செருப்பு இருக்காது கை கூப்பி ஒரு வித்த மனதோடு அப்படியே ஒரே முகமா அவரை கும்பிடுவோம் ஒரு வெளியில இருக்கிற போது இது போல நம்மால் மரியாதை செலுத்த முடியுமா அப்படின்னா முடியாது அப்ப நம்ம காலில் ஷூவோட செருப்போட நம்ம இருக்கிற இடத்துல இடது கையில் தள்ளிக்கிட்டு ஏதோ மற்ற படங்களை பார்ப்பது போல அந்த மூலஸ்தான தெய்வத்தை நாம் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஆகவே படமாக வைத்து கொண்டு பார்ப்பதற்கு மூலஸ்தான தெய்வம் ஆகாது அப்படிங்கிறதுனால தான் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை அந்த உணர்வோடு அந்த மகிழ்வோடு அந்த ஆன்மீக உணர்வோடு நாம பயபக்தியாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புகைப்படம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரியவங்க சொல்லியிருப்பாங்க அதே போல இந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபோட்டோவையே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதற்கப்புறம் மூலஸ்தானத்துல போய் பார்க்கணுமா அப்படிங்கிற எண்ணமும் ஏற்பட்டுறோம் இல்லை இப்போ பக்தி வளர்க்க வேண்டுமே தவிர பக்தியை குறைக்க கூடாது அப்படிங்கிறது பெரியவர்களினுடைய ஒரு எண்ணம் எந்த ஒரு விஷயமாகவே இருக்கட்டும் அதை நேரடியாக மக்கள் வந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது தான் அவர்கள் நேராக வருகிற போதுதான் உணர்வு பூர்வமாக அதை அனுபவிக்க முடியும் அப்படி இல்லைன்னா அதை அவர்கள் அலட்சிய போக்கில் எடுத்து கொண்டார்கள்னா அதற்கு தரப்பட்ட அந்த மரியாதை அப்படிங்கிறது அங்கு இருக்காது அதனால தான் நம்முடைய பெரியவர்கள் மூலஸ்தானத்தை புகைப்படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு சொன்னாங்க நாம இந்த மாதிரி புகைப்படத்தை எடுத்து வைத்துக்கொண்டு மரியாதை குறைச்சலாக நாம் அதை நடத்தினோம் அப்படின்னா அது தவறாக இருக்கும் ஆகவே இதை நாம் செய்யக்கூடாது இப்போ நிறைய பேர் கேட்கலாம் நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோமா நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து அதை அப்படியே நாங்கள் ஃப்ரேம் பண்ணி எங்கள் வீட்டு பூஜை அறையில் தான் நாங்கள் வச்சுக்கணும் நாங்கள் அங்கே தான் வச்சு நாங்கள் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மக்கிட்ட மட்டுமா இருக்கும் அது எத்தனை பேருக்கு போகுது நாம் வேணால் அதை மரியாதையாக வச்சுக்கலாம் ஆனால் மற்றவர்கள் அதை மரியாதையோடு நடத்துவார்களா அப்படிங்கிறது தான் அங்கே பிரச்சனை அதனால் தெய்வத்தை அதனுடைய இடத்திலேயே வைத்து நாம் வழிபாடு செய்கிற தான் அந்த தெய்வத்துக்கான சிறப்பு முழுமையாக நமக்கு கிடைக்கும் அதோட இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும் கோவிலுக்கு போனது எதற்காக நம்முடைய வேண்டுதலுக்காக வழிபாட்டுக்காக அந்த மாதிரி நாம போகும்போது எவ்வளவோ நேரத்தை செலவு செய்து எவ்வளவோ பணத்தை செலவு செய்து அந்த சன்னிதானத்தில் போய் நிற்கிற அந்த சில நேரங்களில் சில நிமிஷம்தான் நமக்கு அங்கே கிடைக்கிது அந்த சில நிமிட நேரத்துக்குள்ளாக கண்ணார் அவரை கண்டு உள்ளன்போடு நாம் வணங்கி வழிபாடு செய்வதில் தான் கவனம் எடுத்துக்கொள்ள வேணுமே தவிர இந்த புகைப்படம் எடுக்கிறோம் அப்படிங்கிற பேரில் சுவாமியையும் சரியாக கும்பிட முடியாமல் நாம் எதுக்காக என்ன வேண்டுதலுக்காக போனோம் அப்படிங்கிறதையும் சாமிகிட்ட நம்ம சொல்ல முடியாமல் ஒரு அறக்க பறக்க ஒரு சூழல்ல நாமளும் நிம்மதியாக இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நிம்மதியாக இருக்க விடாமல் புகைப்படம் எடுப்பதையே ஒரு குறியாக வைத்திருந்தால் அங்கே பக்திக்கும் வழிபாட்டுக்குமான நோக்கம் பூர்த்தி அடையாது அதனால மூலஸ்தானத்துக்கு போனோம்னா உங்கள் கண்கொண்டு அவனை உள்ளன்போடு பாருங்கள் உங்கள் ஹிருதயத்தில் அவனை புகைப்படமாக நிறுத்திக் கொள்ளுங்கள் அதுதான் நமக்கும் இறைவனுக்கும் எப்போது உண்டான ஒரு நல்ல தொடர்புக்கு வழி செய்யக்கூடியது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இது போல மூலஸ்தான தெய்வங்களை ஒரு ஓவியரை எதிரில் உட்கார வச்சு அவர் அப்படியே வரைவார்கள் இன்னைக்கும் நாம் நம்முடைய இல்லங்களில் வைத்து வழிபடக்கூடிய பல தெய்வங்களை ஓவியர்கள் வரைந்து அதற்கு பிறகு அதை நாம் புகைப்படமாக்கி அதைத்தான் நாம் நம்முடைய பூஜை அறைகளில் வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அதனால் கை கொண்டு சித்திரமாக தீட்டி மூலஸ்தான தெய்வத்தை நாம் படமாக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது வேறு நாம் பக்தி பண்ண போன இடத்துல அதை விட்டுட்டு இதையே ஒரு வேலையாக வச்சிருந்தோம் அப்படின்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு நிறைய கோவில்ல நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க நம்ம சாமி கும்பிடலாம்னு பார்த்தா கூட நாலு பேர் போனை எடுத்து வந்து நம்ம முன்னாடி நின்னுகிட்டு ஃபோன் தான் தெரியும் சாமி நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது போது மத்தவங்களுக்கும் அது இடைஞ்சல் நமக்கும் அது தேவையில்லாத தொந்தரவு அதனால எப்போவுமே கோவிலுக்கு போனோமா சுவாமியை கண்ணார பார்த்தோமா உள்ளன்போடு நாம் கும்பிட்டோமா அப்படியே நாம் அவரை இருதயத்தில் பதிய வச்சுட்டு வீட்டுக்கு வந்தோமா அப்படின்னு நம்முடைய வழிபாடு இருந்தால் அது சிறப்பாக இருக்கும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா இப்போ யார் எங்கே போனாலும் கையில் ஒரு ஃபோன் இருக்கு அந்த ஃபோன் எதுக்கு அப்படின்னு தெரியாமல் மூலஸ்தானத்தையும் புகைப்படம் எடுக்கிறது வெளியில் வந்து புகைப்படம் எடுக்கிறது இதுவே ஒரு வேலையாக கோவிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறது பலருக்கும் பழக்கம் ஆயிடுச்சு இனிமேலாவது அந்த பழக்கத்தை அவர்கள் மாற்றிக்கொள்வதற்கு இந்த பதிவு வசதியாக இருக்கும் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது பெறுவது திருமுருக வள்ளல்வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரச சரி நன்றி வணக்கம்